இருக்கிற சிவனை உணர்ந்ததுண்டா? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் சிவம் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தி சிவநிலை அடைறோம்? சிவநிலை அடைறதுனா என்ன? சிவம்னா என்ன? என்னடா அது, நமக்குள்ள சிவமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு இந்த காணொளியில அழகான விடை இருக்கு. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. ஒரு கிராமத்துல பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் உணர்ந்தது. அந்த கோவில்ல பொதுவாவே கொண்டாட்டம் திருவிழா அப்படின்னு கோலாகலமா காட்சி கொடுக்கும். அப்படிப்பட்ட கோவில் முன்னாடி ஒரு நாய் ஒண்ணு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. பொதுவாவே நாய் உணவுக்காக என்ன பண்ணும், அதுக்கு என்ன உணவு தேவையோ அதை தேடி அழைஞ்சு சாப்பிடுறதுதான் அதோடைய சுபாவமா இருந்தது. ஆனா அந்த சிவாலயத்துக்கு முன்னாடி இருந்த நாய் என்ன பண்ணும் தெரியுமா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிட்டு போடுற எச்ச நிலையில உள்ள சாப்பாடதான் சாப்பிடுமா, அதுதான் அந்த நாயோட சுபாவமா இருந்தது. இப்படிதான் அந்த நாய் தன்னுடைய வாழ்நாள கழிச்சிட்டு இருந்தது. இப்படியே சில நாள் போனதுக்கு அப்புறமா அந்த பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்ல திருவிழா ஒண்ணு நடந்தது. அது 10 நாள் திருவிழாவா நடந்தது. பொதுவாகவே திருவிழா அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து விரதம் இருப்பாங்க. அந்த விரத முறைப்படி ஒரு முக்கியமான விரத முறை இருந்தது. அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எச்ச நிலைய வீட்டு வாசல் முன்னாடி போடக்கூடாது, அதுதான் அவங்களுடைய பெரிய நம்பிக்கையா இருந்தது. இந்த விரத முறையால பாதிக்கப்பட்டது யாரு, அந்த நாய் மட்டும்தான். எச்சிலை சாப்பாடு இல்லாம ரொம்பவே பசியால வாடி போய் சிவாலயத்துக்கு முன்னாடி வந்து அந்த நாய் ரொம்ப கவலையோட படுத்துக்குச்சு. அப்போதான் அந்த நாய் நினைக்குது, ச்ச 10 நாள் திருவிழா நடக்க போகுது, 10 நாள் எனக்கு உணவு கிடைக்கலனா இந்த நாட்களுக்கு அப்புறம் நான் இருப்பேனான்னு கூட தெரியலையே, என்னுடைய நிலைமை இப்படி ஆயிருச்சே, சிவாலயத்துக்கு முன்னாடி சிவனேன்னு படுத்திருந்த எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு வேதனையோட அந்த நாய் படுத்திருந்தது. அந்த சமயத்துலதான் அந்த சிவாலயத்துல ஒரு சொற்பொழிவு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. அந்த சொற்பொழிவுல ராமாயணத்துல வரக்கூடிய ராமேஸ்வர தல மகிமைய பத்தி ரொம்ப உயர்வாவும் சிறப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அந்த நாயால முடிஞ்சது அந்த சொற்பொழிவை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. சரி, நம்மளும் சும்மாதானா படுத்திருக்கோம், படுத்திருக்க நேரத்துல அந்த சொற்பொழிவையாவது கவனிப்போம் அப்படின்னு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தது. அந்த சொற்பொழிவாளரும் ராமேஸ்வர தல மகிமைய பத்தி வரிசையா சொல்லிட்டே இருந்தாரு. அந்த நாயும் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருந்தது. அந்த சொற்பொழிவை கேட்க கேட்க அந்த நாய்க்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது. நம்ம சும்மாவே இந்த கிராமத்துல படுத்து எச்சிலை பொறுக்கி சாப்பிட்டுட்டு வாழ்நாளை கழிச்சிட்டு வரோம், ராமேஸ்வர தலத்துக்கு இவ்வளோ மகிமை இருக்கு, அங்க போனா புண்ணியம்னு வேற சொல்றாங்க, சும்மா இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு பேசாம அங்க போய் வாழ்நாள்ல புண்ணியத்தை தேடிக்க வேண்டிதான் அப்படின்னு நினைச்சிட்டே சொற்பொழிவ மறுபடியும் கவனிச்சிட்டு இருந்தது. அந்த சொற்பொழிவு முடியவுமே அந்த நாய் ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னு தயாராச்சு. அதுக்கப்புறமா என்னவோ தெரியல அது மனசுல ஒரு எண்ணம் வந்தது. சரி, நம்ம பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷமா இந்த சிவாலயத்துக்கு முன்னாடிதான் இருந்தோம், இந்த சிவாலயத்துக்கு இப்போ பெரிய திருவிழா ஒன்று நடந்துட்டு இருக்கு, இருந்தது இருந்துட்டோம், இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் போவோம், 10 நாள் தானே, யாராவது நம்ம மேல கருணை காமிச்சு கண்டிப்பா ஏதாவது சாப்பாடு போடுவாங்க, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புவோம் அப்படின்ற முடிவோட இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த சிவாலயத்துல நடக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சொற்பொழிவை விடாம கேட்டுட்டே இருந்தது. இப்படியே 10 நாள் திருவிழாவும் கலைஞ்சிருச்சு. 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நாய் நினைக்குது, இந்த 10 நாளும் உணவுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனே தெரியல, இந்த ஜென்மத்துல நான் இவ்வளோ வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பா ராமேஸ்வரத்துக்கு போய் புண்ணியத்தை தேடி அடுத்த ஜென்மத்திலையாவது நல்ல பிறவி எடுத்து நல்லபடியா வாழணும் அப்படின்ற நம்பிக்கையோட ராமேஸ்வரத்துக்கு போறதுக்காக முதல் அடிய அந்த நாய் எடுத்து வைக்குது. எடுத்து வச்ச அடுத்த நொடி அந்த நாய் பின்னாடி பலமா ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அது, முதல் அடி எடுத்து வைக்கிறோம், ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு மனம் வந்தது. நாயால கட்டுப்படுத்த முடியல. உடனே திரும்பி பார்த்தா எச்சிலையில கறி விருந்து சாப்பாடு இருந்தது. அதை பார்த்த நாய்க்கு எப்படி இருக்கும், சரி இருந்தது இருந்துட்டோம், இந்த கறி விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நாய் அந்த எச்சிலைக்கு பின்னாடி வந்துருச்சு. நீண்ட நாள் பசி இல்லையா, அந்த நாயால கட்டுப்படுத்த முடியல, வேகமா அந்த எச்சிலை பக்கத்துல வந்து கறி விருந்த சாப்பிட ஆரம்பிச்சது. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த நாய்க்கு என்ன தோணுச்சு தெரியுமா, ச்சா
நான் இந்நேரம் ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேனா எனக்கு இந்த கறி விருந்து கிடைச்சிருக்குமா, நல்ல வேலைக்கு நான் போகல அப்படின்னு ஒரு நிமிஷத்துல தன்னுடைய முடிவை அப்படியே மாத்திக்கிச்சு. இவ்வளவு நேரம் ஒரு நாயை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நாய் வேற எதுவும் கிடையாது, அதுதான் நம்மளுடைய மனசு. நம்மளுக்கு ஒரு தேவை, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரப்போதான் ஆன்மீகம் கடவுள் அப்படின்னு பயபக்தியோட இறங்கிடுறோம். ஆனா அந்த தேவை நிறைவேறின அடுத்த நொடி அந்த ஆன்மீகம் வேண்டுதல் எல்லாத்தையும் தள்ளி போட்டுறோம். இத இன்னொரு கதை மூலமா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நாய் ஒண்ணு இரவு நேரத்துல குளிர் தாங்க முடியாம திண்ணையில படுத்திருந்துச்சான். போது நினைக்குது, எவ்வளவு குளிர் அடிக்குது, நம்மளால தாங்கவே முடியல, நாளைக்கு விடிஞ்சதும் முதல் வேலையா போய் போர்வை வாங்கிக்கணும், அப்பதான் அடுத்த நாள் நம்ம உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டே படுத்திருந்தது. கொஞ்ச நேரத்துல பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது விடியவும் சூரியன் தக தகன ஒளிய பரப்பி வெப்பத்தை பரப்ப ஆரம்பிச்சது. இத பார்க்க வந்த நாய் நினைச்சது, நல்ல விலைக்கு நம்ம போர்வையை வாங்கி காசை வீணாக்க நினைச்சோம், இந்நேரத்துக்கு போர்வை வாங்கியிருந்தா எவ்வளவு காசு வீணா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தான். மறுபடியும் இரவு பொழுது வருது, அதே மாதிரி குளிருது, அதே மாதிரி அந்த நாயும் நினைக்குது, முதல் வேலையா விடிஞ்சதும் போர்வைய வாங்கணும். இப்படிதாங்க நம்மள பல பேரோட வழிபாடும் இருக்கு. துன்பம்னு வரும்போது கடவுளை நினைக்கிறோம், அந்த துன்பம் போயிட்டா அடுத்த நிமிஷம் கடவுளை நினைக்க மாட்டோம். தகுதிக்கு மீறி வேண்டுதலை வச்சுக்கிறோம், ஆனா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு முடியாம போயிருச்சு அப்படின்னா அதுக்கு பதில வேற ஏதாவது பண்ணி நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மலை கோயிலுக்கு பாத யாத்திரை போகணும்னு வேண்டிக்கிறாங்க, ஆனா அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது அப்படின்னு பேருந்துல போய் மலை அடிவாரத்துல இறங்கி படியில ஏறி போறது மட்டுமே பாத யாத்திரை அப்படின்னு திருப்திப்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரிதான் பெண்கள்ல நிறைய பேரு ஒரு அவசரத்துல முட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க, ஆனா அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மொட்டை போட்டுக்கலாம், இப்போதைக்கு பூ மூடி கொடுத்துக்கலாம் அப்படின்னு வேண்டுதலை தள்ளி போட்டுறாங்க. இது கடவுளை மையப்படுத்தி சொன்ன ஒரு உதாரணம். ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பதில செலவு பண்ணிடுறோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன யோசிக்கிறோம், அன்னைக்கே சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிறோம். இது பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு அந்த வேலையை தள்ளி போட்டுட்டு பிற்காலத்துல உட்காந்து அன்னைக்கே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு போட்டு அடிச்சுக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மனச கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைய அன்னன்னைக்கு செஞ்சுட்டு தள்ளி போடாம இருந்துட்டு பின்னாடி யோசிக்காம இருந்தாலே நம்ம மனசு முழு திருப்தி அடைஞ்சிடும். அப்போ இந்த மனசு அப்படின்றது என்ன அப்படின்னா, சிவம் தான் நம்மளுடைய மனசு. சிவத்தை உணர்றது அப்படின்றது நம்மள உணர்றது. என்னைக்கு அதை உணர்ந்து நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அன்னைக்கு கடவுள் நிலை, அதாவது உள்ளே கடந்து செல்லக்கூடிய நிலை, சிவ நிலைய கண்டிப்பா அடைஞ்சிடும். ஒண்ணுமே பயனில்லைன்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா சிவனுடன போறதுக்கு இருக்கிறப்போவே இப்போவே சிவத்தை உணர்ந்து, அதாவது நம்ம மனச உணர்ந்து மனச கட்டுப்படுத்தி பயனடைவோம். நம்மளை நம்புறது அப்படின்றது சிவனை நம்புறது தான். நம்மளை நம்பி கெட்டு போவோமா, சிவனை நம்பி யாராவது கெட்டதுண்டா, அததான் சிவநிலை அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த செயல்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும். இந்த கதை மூலமா சிவத்தை உணர்றது அப்படின்றது நம்ம மனச உணர்றது அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க நிச்சயமா நம்புறேன். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த கதை இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.